வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் நடைபெற்ற முதியோர் தின விழா பல்வேறு தரப்பினரையும் கவர்ந்தது. இந்த விழாவில் முதியோர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று போட்டிகளிலும் கலந்து கொண்டனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். பல இன்னல்களை தாண்டி சமூகத்தில் அடையாளப்படுத்திய பெற்றோர்களை அவர்களது கடைசி காலத்தில் பிள்ளைகள் பல வழிகளில் உதவி செய்யாமல் இருப்பது வேதனைக்குரியதாக உள்ளது. எனவே முதியோர்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1ஆம் தேதி உலக முதியோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அனைத்து முதியோர்களுக்கும் உணவு, உடை, இருப்பிடம், சுகாதார வசதிகள் கிடைக்கப்பட வேண்டும், முதியோர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் முதியோர்களுக்கென தனி சிகிச்சை பிரிவு துவங்கி நோயாளிகளாக வரும் முதியோர்களுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்தி தரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு அவர்கள் குணமாக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் சிகிச்சைகளுக்காக வரும் முதியோர்கள் மனநிறைவை ஏற்படுத்தும் வகையில் அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவமனையில் இயற்கை பூங்காக்களும் அமைக்கப்பட்டுள்ளது. முதியோர் தின விழாவையொட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் முதியோர் தின விழிப்புணர்வு ஊர்வலமும் நடைபெற்றது. பின்னர் முதியோர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற முதியோர்களுக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ராஜவேலு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். முதியோர்களுக்காக தனியாக அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை பிரிவு குறித்து முதியோர் பிரிவு பேராசிரியர் டாக்டர் பிஜின் ஆலிவர் ஜான் தெரிவிக்கையில், எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த முதியோர்களுக்காக தனியாக ஒரு வார்டு இருக்கிறது, 20 பெட்டுகளை கொண்ட வார்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, முதியோர்களுக்காக தனி ஓபி புறநோயாளி பிரிவு இருக்கிறது, அப்புறம் தனி ஃபார்மசி இருக்கிறது, தனி லேப் கியூ இருக்கிறது. ஏன்னா முதியோர்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்க வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நல்ல அவங்க எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. அதனால் அதுக்காக கவர்மெண்ட்டோட வருகை முறையால் இந்த மாதிரி ஒரு தனி கியூ நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால் கவர்மெண்ட் வந்து நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ஆஃப் எல்டர்லி NPHC-னுவாங்க, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஆரம்பிக்கப்பட்டது. சிகிச்சை பெற்று வரும் முதியோர்கள் அவர்களது உறவினர்களும் கூறும்பொழுது, முதியோர் வார்டில் நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்ல சாப்பாடு உண்டு, நல்ல சலுகை, எதுவும் குறை கிடையாது எங்களுக்கு. தமிழ்ச் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்.